ஐயா சில அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சக்தி பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பருவதமலை போயிட்டுருக்கோம். பருவதமலை போகிற வழியில் இரும்பத்தூர் டேம் இருக்குது, டேம் இல்லை ஆறு இருக்குது. அங்கேருந்து வர வழியில் இங்கே இந்த இடம் நல்லாயிருக்கும். போகணும் அப்படி தான் போயிட்டுருந்தோம். சரி, இடம் நல்லா இருந்தது, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். தண்ணி எப்படி ஓடுதும் பண்ணுறாங்களா? நல்லாயிருக்கு. பைக் பார்த்து நாங்கள் நிறுத்திருக்கோம். நான் வந்து பெட்ரோல் வந்து 500 போட்டேன், அதுலேயே போயிட்டு வந்து நினைக்கிறேன் நம்ம பைக்கு. ஓகேங்க, அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, சின்ன தொட்டி பாலம் இது, கீழே தண்ணி போயிட்டு இருக்கு, மேலேயும் போகும் போல நடக்கிறதுக்கு இருக்கு, தொட்டி பாலம் மாதிரியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், இவர் கூட தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல வியூ பாயிண்ட். போயிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ராமகிருஷ்ணா ஆசிரமம் இது ஒன்று இருக்குங்க. அங்கே ஏன் என்னன்னா, அங்கே வருங்க விவேகானந்தர் நின்றுட்டு இருக்காரு, ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு மேலே வந்து அந்த லைட்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கார்டன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சென்ட்ரில் நம்ம சென்ட்ரில் போவோம், வாங்க. சென்ட்ரல் போக முடியாது, என்ன வச்சுருக்காங்க போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க ப்ளேஸு. அப்படி உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸ் பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஃப்ளவர்ஸ் எல்லாம் முன்னாடி ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஏன் இது வேற லெவலில் இருக்குங்க. உள்ள சூப்பர் ஓகேங்க. இப்போ அது பார்த்தாச்சு, நம்ம அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு பாருங்க சில, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க சில. ஓகேங்க, எப்படி போக போக கண்டினியூ பண்ணுறேன்.
கார் பார்க்கிங்க. வண்டி போகும் போல அடைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை அடிவாரத்துலேருந்து போயிட்டுருக்கோங்க. சரியான வெயில் வந்து மாட்டேங்கணும், காலையில் வந்துருக்கணும், வர முடியல. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10 மணி ஆகுதுங்க. இப்படி இருக்கு பாருங்களேன், இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இந்த வரும் இங்கே இருந்து மலை திருத்து பிறகு மேலே பருவதமலைக்கு வரணும். ரொம்ப நல்லா ஆசைங்க. வெயிலில் தான் அப்போ வந்து ஒன்று நல்லா இருந்திருக்கும். 1 கிலோமீட்டர் தான் வந்துருப்போங்க, அதுக்குள்ளேயே வேர்த்துட்ருக்கேன். பேக்கில் வந்து தண்ணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோங்க, போகிற வழிக்கு சவுண்ட்டு. இதுக்கு நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க.